தெய்வ பக்திக்கு நாம் என்ன செய்ய வேண்டும்? இந்த ஜீவ அப்பத்தை தினமுண்டு நாம முழங்கால படியிட்டு ஆண்டவரை நோக்கி பார்க்கும்போது இதுதான் நம்ம யோகா போஸ்டர். சரீர பயிற்சி உடலுக்கு பிரயோஜனம் உள்ளதாயும் ஆரோக்கியம் உள்ளதாயும் இருக்கின்றது. நம்ம காலையில் எழுந்து எக்ஸசைஸ் பண்ணிட்டு அன்னைக்கு நாளை நம்ம ஆரம்பிக்கும் பொழுது ஒரு உற்சாகம் உள்ள நாளாக இருக்கும். அட்லீஸ்ட் வாக்கிங் போயிட்டு வந்துட்டு நம்முடைய வேலையெல்லாம் நாம் செய்யும் பொழுது ஒரு கில்ட் ஃபீலிங் இல்லாமல் நாம் உற்சாகத்தோடு காணப்படுவோம், சோர்வோடு காணப்படுவதில்லை. எனக்கு பிரியமானவர்களே, வேதம் இதை குறித்து என்ன சொல்லுகிறது என்று பார்க்கும்பொழுது 1 தீமோத்தேயு 4:8 பார்க்கும்பொழுது சரீர முயற்சி அற்ப பிரயோஜனம் உள்ளது, தேவ பக்தியானது இந்த ஜீவனுக்கும் இதற்கு பின்வரும் ஜீவனுக்கும் வாக்குதத்தம் உள்ளதாகையால் எல்லாவற்றிலும் பிரயோஜனம் உள்ளது. ஃபிசிக்கல் எக்ஸசைஸ் டஸ் அ லிட்டில் குட் திங். ஆங்கிலத்தை பார்க்கும்போது அற்ப பிரயோஜனம் உள்ளது என்று இங்கே பார்க்கின்றோம். அற்ப பிரயோஜனம் உள்ளது, அ லிட்டில் குட் திங். இந்த சரீரத்தில் நாம் இருக்கிற வரைக்கும் நாம் உடற்பயிற்சி செய்ய வேண்டும், இது அற்ப பிரயோஜனம், அ லிட்டில் குட் திங். ஆனால் தேவ பக்தி என்பது இந்த ஜீவனுக்கும் பின்வரும் ஜீவனுக்கும் எல்லாவற்றிலும் பிரயோஜனம் உள்ளதாக இருக்கிறது. அப்ப தேவ பக்திக்கு நாம் என்ன செய்ய வேண்டும்? இந்த ஜீவ அப்பத்தை தினமுண்டு நாம் முழங்கால படியிட்டு ஆண்டவரை நோக்கி பார்க்கும்போது இதுதான் நம்ம யோகா போஸ்டர். இங்கே முழங்கால் படியிட்டு ஒவ்வொரு நாளும் தேவ பக்தியை நாம் அறிக்கை செய்யும்போது இந்த ஜீவ அப்பத்தை உண்டு ஆண்டவரே நீங்கள் எனக்கு கொடுத்த வாக்குத்தத்தம் நிறைவேற வேண்டும் என்று ஆண்டவரோடு கூட நாம் அங்கே பேசிக்கொண்டு உரையாடிக்கொண்டு விசுவாசத்தை அறிக்கை செய்யும் பொழுது அந்த தெய்வ பக்தி நமக்கு அதிக பிரயோஜனம் உள்ளதாக இருக்கின்றது. சரீர பிரகாரமான எக்ஸசைஸ் அற்ப பிரயோஜனமாக இருந்தாலும் இந்த தெய்வ பக்தி அதிக பிரயோஜனம் உள்ளதாக இருக்கும் என்கின்ற நிச்சயத்தோடு இந்த நாளை ஆரம்பிப்போம். காட் மார்னிங்.